ஹேர் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு லஞ்ச் மெனு மாதிரி ஈக்குவல் டு வெரைட்டி ரைஸ் மாதிரி இருக்கும். அது வந்து அரிசி பருப்பு சாதம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குயிக்காக ஒரு 15 மினிட்ஸில் செஞ்சு குடிக்கக்கூடிய விஷயம். நம்ம எப்பயுமே சாம்பார் கூட்டு பொரியல் காரக்குழம்பு இப்படியெல்லாம் வச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். இது வந்து நம்ம குயிக்காக செய்யணும், எங்கேயா போயிட்டு வந்துட்டோம் டக்குன்னு செய்யணும்னு சொன்னால் இப்படி ஒரு சாதம் வச்சோம்னா எல்லாருமே சாப்பிட்றலாம். இவாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அரிசி, 1 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம் பருப்பு, இது ரெண்டையும் ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 10 லிருந்து 15, இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், இல்லைங்கிற பட்சத்தில் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி மீடியம் சைஸ் 1, தக்காளிக்கு கூட சேர்க்காதீங்க அது அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும், பூண்டு பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா 5 பல், சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 7-8 சேர்த்துக்குங்க, உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு காரம்னா அதிகமாக வேணும்னா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் சேர்க்காமல் காரம் வேணும்னு சொன்னால் நீங்கள் பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் குக்கர் ஒன்று வச்சு அதில் 1-2 டேபிள்ஸ்பூன் மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். இது கூடயே 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கடுகும் உளுத்தம் பருப்பும் பொரியணும். இது கூட கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சில்லி போட்டுக்குவோம், பச்சை மிளகாய். இது நல்லா பொரிஞ்சோடனே நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, வெங்காயம் டக்குன்னு வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு 1 நிமிஷம் மாதிரி வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளியும் 1-2 நிமிஷம் வதங்கினா போதும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூளையும் சேர்த்து வதக்கிக்குவோம். மிளகாத்தூளில் பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்குவோம்.
தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. பருப்புக்கு உள்ளது கணக்கு எடுக்க வேணாம், ஏன்னா நம்ம 1/2 ஹவர் ஊற வச்சுருக்கோம் ரெண்டையுமே. அதனால் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றுனா சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதித்த பிறகு கழுவி ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறிட்டு இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை எடுத்து செக் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட்டை போட்டுக்குவோம். இது ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வந்தோடனே இறக்கணும்னு சொன்னால் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிரும். இப்போ விசில் வந்து இதில் ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இதப்போ மெதுவாக கிளறிக்குவோம். எனக்கு இப்படி உதிரி உதிரியாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும்னு சொன்னால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வச்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்குவோம். இது அப்படியே இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிருச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது என் சேனலில் இதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறேன்னு போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்கை தர்றேன், போய் செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு பொரியல் இல்லைன்னா நீங்கள் கத்திரிக்காய் பொரியல் இல்லை வாழைக்காய் பொரியல் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்குங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.